பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். அடியனை மறைத்து நீர் வழிபடும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் பலப்பட, உறுதிப்பட, நிலைவரப்பட நீர் எங்களோடு குடும்புடைய வார்த்தையின் மூலமாக பேசும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தந்த இந்த நல்ல நாளிற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதியாகமம் 1:2 நாம் வாசிக்கிறோம். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முதல் வசனத்திலே தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி படைக்கப்பட்ட அந்த உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது என்று 2 நாம் வாசிக்கிறோம். 1 வசனத்திற்கும் 2 வசனத்திற்கும் இடையிலே பல்வேறு காரியங்கள் நடந்திருக்க வேண்டும். அதை குறித்து நாம் இப்பொழுது தியானிப்பதில்லை. ஆனால் இந்த 2 பார்க்கும் பொழுது வெறுமையாய் ஒழுங்கின்மையாய் இருந்த பூமி மீது ஆண்டவர் இடைபட ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த பூமியின் மீது, ஒழுங்கின்மையாயிருந்த பூமியின் மீது, வெறுமையாயிருந்த பூமியின் மீது அவர் இடைபட ஆரம்பிக்கிறார். அப்படி தேவன் இடைபட ஆரம்பிக்கும் பொழுது நடக்கிற ஒரு காரியம் என்ன? ஒவ்வொரு நாளும் ஒரு காரியம் பூமியின் மேலே நல்லதாய் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், முதல் நாளிலிருந்து 6 வரைக்கும் தேவன் அந்த பூமியின் மீது இடைபட நன்மையான காரியங்கள் நடக்கிறது, நல்ல காரியங்கள் நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவன் எங்கெங்கெல்லாம் இடைபடுகிறாரோ அந்த இடங்களில மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும், நன்மையான காரியங்கள் உண்டாவதை பார்க்க முடியும். 6 ஆதாமியும் ஏவாளையும் தேவன் படைக்கிறார், மிகவும் நல்லது என்று சொல்லி கண்டார். அப்படி தேவன் இடைபட்டு செயல்படுகிற எல்லா காரியங்களுமே நன்மையான காரியங்களா தான் இருக்கும். அது அப்படிதான் இருக்க வேண்டியது இருக்கிறது. ஆதாமோடு ஏவாளோடு கூட ஆண்டவர் அனுதினமும் இடைப்பட்டார். வேதத்துல நீங்கள் வாசிக்க முடியும், குளிர்ச்சியான நேரத்துல ஆண்டவர் அந்த தோட்டத்துல வந்து அவர்களோடு கூட உலாவுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய இடைபடுதல் முதலாவது படைக்கப்பட்ட மனிதனுக்கும் மனுஷிக்கும் இருந்து கொண்டே இருந்தது. அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள், சந்தோஷமா இருந்தார்கள், மகிமையில இருந்தார்கள் என்றெல்லாம் வேதத்துல நீங்கள் வாசிக்க முடியும். அவ தேவன் இடைபட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நன்மையான காரியங்களை காண முடியும். அது மகிழ்ச்சியா இருக்கும், அது சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட இடைபட்டு கொண்டிருந்த அந்த நாட்களிலே, அல்லது தேவன் ஆதாம் ஏவாளோடு இடைபட்டு கொண்டிருந்த அந்த நாட்களில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருந்தது என்று சொன்னேன். ஆனால் ஒரு நாளில இவர்கள் ஆதாமும் ஏவாளும் தேவன் தங்களோடு கூட இடைபடுவதை நிறுத்திவிட்டு பிசாசு தங்களோடு கூட இடைபடுவதற்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் இடைபடும் பொழுது அவர்கள் பெற்றுக் கொண்டிருந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சந்தோஷம், சமாதானம், மகிமை, ஆளுமை, அதிகாரம், இவைகளெல்லாம் அவர்களோடு கூட இருந்தது. ஆனால் என்றைக்கு பிசாசாகிய சத்துரு தன்னுடைய வாழ்க்கையில இடைபடுவதற்கு அவர்கள் இடம் கொடுத்தார்களோ, அந்த நாளிலிருந்து நன்மையான காரியங்கள் அல்ல, தீமையான காரியங்கள் தங்கள் வாழ்க்கையிலே நடந்ததை அவர்கள் கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 3 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சத்துரு அவர்கள் வாழ்க்கையில இடைப்பட்டது நிமித்தமாய் வேதனை பெருகிற்று என்று வேதம் சொல்லுகிறது. சபிக்கப்பட்டதாய் பூமி மாறி போனது என்று வேதம் சொல்லுகிறது. வருத்தத்தோட பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திற்குள்ளே அவர்கள் போனார்கள். முள்ளும் குறுக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே குறுக்கிட்டது. வேர்வை சிந்திதான் ஆகாரம் புசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காரியம். எல்லாவற்றுக்கு மேலாக
ஜீவ விருட்சத்தின் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே தேவன் இடைவிட நாம் அனுமதிக்கும் பொழுது, அவர் இடைவிட்டு கொண்டே இருக்கும் பொழுது நன்மையான காரியங்களை நீங்களும் நானும் காண முடியும். ஒருவேளை பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்தாலும் கூட அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இடைபடுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் சத்துருவுக்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்கும் பொழுது எல்லா காரியங்களையும், உலகத்தின் நன்மைகள் மட்டுமல்ல உன்னதத்தின் ஆசீர்வாதங்களையும் இழந்து போகக்கூடிய ஒரு காரியம் நமக்குள்ளே உண்டாகிறது. அதனாலேதான் முதலாவது தேவனுடைய நீதி, தேவனுடைய ராஜ்யம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப முதலாவது தேவனுடைய நீதிக்கும் ராஜ்யத்திற்கும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில முதலாவது இடைபடுவதற்கு முதலாவது நான் இடம் கொடுப்பேன் என்று சொன்னால் எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்கிற ஒரு வார்த்தையின் உத்தரவாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக மக்கள் தேவன் தங்கள் வாழ்க்கையில இடைபடுவதை குறித்து ஒரு தவறான ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். என்ன, எப்படிப்பட்ட தவறான நோக்கம்? இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவனாக வாழ்வது, இந்த உலகத்திலே மேன்மையாய் வாழ்வது, இந்த உலகத்திலே செழிப்பாய் வாழ்வது, இவைகள் தான் தேவன் தன்னோடு கூட இடைபட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு காரியம் என்று சொல்லி தவறாய் நினைக்கிறார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இடைபடுவதனாலே உண்டாகிற காரியங்கள் இவைகள் அல்ல, இவைகள் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார் என்பதற்கு சாட்சியும் அல்ல. தேவன் என்னோடு கூட இடைபடுகிறார் என்பதற்கு என்ன சாட்சி? மகிமையான ஒரு மன மாற்றம் உண்டாவதுதான் தேவன் என்னோடு கூட இடைபடுகிறார் என்பதற்கு முக்கியமான ஒரு சாட்சி. என்னுடைய பண்புகளிலே மாற்றம், என்னுடைய பழக்க வழக்கங்களிலே மாற்றம், என் குணாதிசயங்களிலே மாற்றம், என் சுவாபத்திலே மாற்றம், இவைகளெல்லாம் மாற்றும் பொழுதுதான், வாழ்க்கையிலே மாறும் பொழுதுதான் தேவன் என்னோடு கூட இடைபடுகிறார் என்பதை நான் உலகத்தின் மக்களுக்கு நான் காட்ட முடியும். நாம் பல்வேறு காரியங்களை இந்த உலகத்திலே செய்யலாம், ஆனால் வாழ்க்கையிலே மாற்றம் இல்லாதபடி தேவன் என்னோடு கூட இடைபடுகிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் நிரூபிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது இல்லையா? ஒருவேளை உலகத்தின் ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனுடைய சாமர்த்தியத்தினாலே வரலாம், அவனுடைய திறமையினாலே வரலாம், அவனுடைய கடின உழைப்பினாலே வரலாம், சூழ்நிலைகளினாலே கூட உலகத்திலே மேன்மையடையலாம். அது வந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், தேவன் என்னோடு கூட அனுதினமும் இடைபடுகிறார், தேவன் என்னோடு கூட அனுதினமும் பேசுகிறார் என்பதற்கு ஒரு நாளும் சாட்சியாய் அமையவே முடியாது. என்ன சாட்சி? என்னுடைய வாழ்விலே ஏற்படுகிற மாற்றங்கள். அதனாலே தான் 2 கொரிந்தியர் 5:17 அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்று எழுதுகிறார். அப்ப கிறிஸ்து என் வாழ்க்கையில இடைபட்டால், அல்லது தேவன் என்னோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது நான் புது சிருஷ்டியாகிற ஒரு அனுபவத்தை தேவன் எனக்கு கொடுக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அது என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற ஒரு மாற்றம். பழைய காரியங்கள் எல்லாம், என் ஜென்ம சுவாபங்கள் எல்லாம், என்னுடைய பாவங்கள் எல்லாம், என்னுடைய கீழ்ப்படியாத தன்மை எல்லாம், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற என் காரியங்கள் எல்லாமே முற்றிலுமாய் மாறுபட்டு நான் புது சிருஷ்டியாக மாறுகிறேன். கிறிஸ்துவின் சாயலை நான் தரித்துக் கொள்கிறேன், கிறிஸ்துவின் ரூபம் எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் தைரியமாய் சாட்சி சொல்ல முடியும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே மாற்றம் வராதபடி தேவன் என்னோடு கூட இடைபடுகிறார் என்று சொல்வது அது வேதத்திற்கு புறம்பான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆதியாகம 32:2 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், 10 யாக்கோபு சொல்கிறான், தடியும் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து நான் போனேன், இப்பொழுதோ 2 பரிவாரங்களோடு கூட வருகிறேன் என்று சொல்கிறான். உண்மைதான், யாக்கோபு வெறும் கையனாய் போனவன் இப்பொழுது 2 பரிவாரங்களோடு உலகத்தின் ஆசீர்வாதங்களோடு வருகிறான், ஆடு மாடுகளோடு கூட வருகிறான், வேலைக்காரர் வேலைக்காரிகளோடு கூட வருகிறான், மிகுந்த சம்பாத்தியத்தோடு வருகிறான். அப்படி என்றால் இவைகளை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தாரா? வேதத்தை நன்றாய் வாசித்து பாருங்கள்,
இப்படிப்பட்ட உயர்வும் நன்மையும் ஆசீர்வாதங்களும் அவனாய் சம்பாதித்துக் கொண்டவைகள். யாக்கோபு என்று சொன்னால் எத்தன் என்று பொருள். அவன் தகப்பனை ஏமாற்றுகிறான், தன் சகோதரனை ஏமாற்றுகிறான், தன் மாமனை ஏமாற்றுகிறான், இவ்வளவு பேரையே ஏமாற்றிதான் தன்னுடைய தந்திரத்தினாலும் தன்னுடைய யுக்தியினாலும் தன்னுடைய ஸ்கில்லினாலும் தன்னுடைய மன அந்த இன்டெலிஜென்ஸ்னாலும் தான் இப்படி எல்லாம் சம்பாதித்து கொண்டு வருகிறான். அது தேவன் இடைபடுகிறார் என்பதற்கு சாட்சி அல்ல, அது அவனுடைய சாமர்த்தியம். அவன் எத்தனை என்று வேதம் சொல்லுகிறது, ஏமாற்றி வந்தவைகள். ஆனால் அப்படிப்பட்ட யாக்கோபு 28-29 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே தேவன் அவனோடு கூட இடைபடுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். பெரிய செல்வந்தனாக வருகிறான், ஏசா வருகிறான் என்று கேள்விப்பட்டவுடனே அவன் செய்த ஒரு காரியம் என்ன, எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். ஹி புட் எவ்ரிதிங் அசைன் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் இன்னொரு கரைக்கு போய் தேவனோடு கூட போராடுகிற ஒரு மனிதனாய் இருந்தான். அங்க என்ன சொல்லி ஜெபிக்கிறான், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்றுதான் ஜெபிக்கிறான். அப்ப இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா? அவன் கொண்டு வந்தானே ரெண்டு பரிவாரங்கள், அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா? அவனுக்கு நன்றாய் தெரியும், இது என் தேவனாலே வந்த ஆசீர்வாதம் அல்ல, இது என் மாம்சத்தின் பலனாலே வந்த ஆசீர்வாதம், தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் இதுவல்ல என்று தெரிந்துதான் அவன் அங்கே தேவனோடு கூட மன்றாடுகிறதே, தேவனோடு கூட போராடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பெயர் இனிமேல் யாக்கோபு என்று சொல்லப்படாமல் இஸ்ரேல் என்று மாற்றப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் தேவன் உண்மையாய் நம்மோடு கூட இடைபடுகிற ஒரு காரியம். யாக்கோபின் வாழ்க்கையில தேவன் இடைபடுகிறார், அங்கே ஒரு மாற்றம். யாக்கோபு என்று சொல்கிற எத்தனாய் இருந்த யாக்கோபு இப்பொழுது அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிற, தேவனுடைய பிள்ளையாய் மாறி அவருக்கேற்ற விதத்திலே செயல்படுகிற ஒரு யாக்கோபாய் மாறுகிறதுனாலேதான் யாக்கோபின் பெயரை ஆண்டவர் இஸ்ரவேல் என்று மாற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை காட்டாதபடி ஆண்டவர் என்னோடு கூட இடைபட்டார், ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்வது அது வேதத்திற்கு புறம்பான ஒரு காரியமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவர் இடைபடும் பொழுது புதிய சிருஷ்டியாய் மாறுகிறோம், புதிய சாயலை பெற்றுக்கொள்கிறோம், புதிய மனிதனாய் மாறுகிறோம், புதிய ஆவி நமக்குள்ளே செயல்படுகிறது. ரோமர் கெழுதின நிருபம் 8:2 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு இப்பொழுது ஆவியின் பிரமாணத்தில் செயல்படுகிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் என்னோடு கூட இடைபட்டால் எனக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறதே இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம், த லா ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் டெத், அதுதான் எனக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருந்தது. எபேசியர் கடிதம் நிருபம் 2:12 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார், அக்காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கையற்றவர்களும் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். அதுதான் பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலே செயல்பட்டதினாலே என்னிடத்திலே காணப்பட்ட காரியங்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இடைபடுவார் என்றால் இந்த பாவம் பிரமாணத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு இப்பொழுது ஆவியின் பிரமாணத்திற்குள்ளே வருகிறேன். ஆவியானவர் என்னை நடத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் தேவன் இடைபடுகிற ஒரு காரியம். தேவன் இடைபடும் பொழுது பாவம் மரணம் என்ற பிரமாணம் மாற்றப்பட்டு ஆவியின் பிரமாணத்திற்குள்ளே நீங்களும் நானும் வருகிறோம். ஹல்லேலூயா! உங்களையும் என்னையும் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். மாம்சமினை நடத்துவதில்லை, இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை நடத்துவதில்லை, பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நடத்துகிறார் என்பது வேதத்தில் இருந்து அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைபட்டு என்னை நடத்துவார் என்று சொன்னால் பாவத்தை எதிர்த்து வாழும் ஒரு வாழ்வை எனக்கு தேவன் தருவார், பாவத்தை எதிர்த்து வாழக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் நமக்கு கொடுவார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்றீர்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த எதிர்த்து நிற்கிற வல்லமை எப்பொழுது வரும், வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவது மட்டும்தான் வரும்.
பாவ மரணம் பிரமாணத்திலிருந்து விடுபட்டு ஆவியின் பிரமாணத்திற்குள்ளே நீங்களும் நானும் இயங்கும் பொழுதுதான் பாவத்தை எதிர்த்து வாழும் வாழ்வு நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, பரிசுத்த வாழ்வுக்குள்ளே தேவன் நம்மை நடத்துவார். அது மட்டுமல்ல, தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவும் ஐக்கியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி கொடுப்பார், அதை விருத்தியாக்கி கொடுப்பார். அனுதினமும் தேவன் என்னோடு கூட இடைபடுவார், அனுதினமும் தேவன் என்னை வழி நடத்துவார், அனுதினமும் தேவன் எனக்கு ஆலோசனை சொல்வார். அது மட்டுமல்ல, தேவன் மேலே இருக்கிற அந்த அன்பு எனக்குள்ளே பெருகும். முதலாவது கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனசோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்பதுதான். இப்படிப்பட்ட ஒரு அன்பு எனக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் எனக்குள்ளே அனுதினமும் இடைபட்டுக் கொண்டிருக்க வேண்டும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் இடைபடுகிறது அல்ல, ஒவ்வொரு நாளும், எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைபட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆவியானவர் என்னோடு கூட இடைபடும் பொழுது, தேவன் என்னோடு கூட இடைபடும் பொழுது தாழ்மை எனக்குள்ளே வரும். யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. பிலிப்பியர்களின் நிருபம் 2 அதிகாரத்துல கிறிஸ்துவின் தாழ்மையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் தேவனுக்கு சமமாயிருந்தார், அவர் தேவகுமாரனாயிருந்தார், ஆனால் அவைகளெல்லாம் கொள்ளையாடின பொருளாக ஒரு நாளும் அவர் எண்ணாதபடி தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை விரைந்தும் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தாழ்மையை தேவன் நமக்குள்ளே கொண்டு வருவார். நம்முடைய பிரயாசத்தினாலும் நம்முடைய முயற்சியினாலும் நம்முடைய அறிவினாலும் நம்முடைய அந்தஸ்து அதிகாரத்தினாலும் அப்படிப்பட்ட தாழ்மையை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நான் கொண்டு வர முடியாது. ஆவியானவர் இடைபட்டால்தான், தேவன் இடைபட்டால்தான் இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையின் உணர்வை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாக அந்த குணாதிசயம் தேவன் அனுதினமும் என்னோடு கூட இடைபட வேண்டும். ஆவியானவர் என்னோடு கூட இடைபட வேண்டும். சாந்தம் உள்ள ஆவி என்று வேதம் சொல்லுகிறது, அமைதலான ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. இவைகள் எல்லாமே தேவன் எனக்குள்ளே இடைபடும் பொழுது, தேவன் என்னோடு கூட இடைபடும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட அனுதினமும் இடைபடும் பொழுதுதான் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை தேவன் நமக்குள்ளே உருவாக்குவார். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான மன மாற்றம் தான் தேவன் என்னோடு கூட இடைபடுகிறார் என்று பொருள். இல்லாவிட்டால் அது வேறொரு காரியத்தினாலே வருகிற காரியம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். 2 பேதுருவின் புஸ்தகம் 1:3-4 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே 3 வார்த்தைகளை அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக தெளிவாய் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? டிவைன் பவர் என்று எழுதுகிறார், தெய்வீக வல்லமை என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். 2வதாய் டிவைன் நேச்சர் என்று சொல்லி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். 3வதாய் அருமையான வாக்கு தத்தம், அதாவது டிவைன் ப்ராமிஸ் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை எழுதுகிறார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு திவ்ய வல்லமையை, ஒரு டிவைன் பவரை கொடுக்கும்படியாய் விரும்புகிறார். ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், பூமியிலும் வானத்திலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் தம்மை பின்பற்றின பிள்ளைகளை பார்த்து, தம்முடைய சீடர்களை பார்த்து அவர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அதனாலே தான் அவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. God is with us till the end, not one day, every day God is with us. அவ தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த டிவைன் பவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், இந்த தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். 2வதாய் அங்கே பேதுரு எழுதுகிறார், நேச்சர் என்று எழுதுகிறார், திவ்ய சுவாபம் என்று எழுதுகிறார். ஆம் அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஜென்மஸ்வாபம் உள்ளவர்களாய்தான் பிறந்தோம். பாவத்திலே தான் கற்பம் தரித்தாள் என் தாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பாவத்திலே கற்பம் தரித்த நீங்களும் நானும், மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இருந்த நீங்களும் நானும் தேவன் வாழ்க்கையில இடைபட்டது நிமித்தமாய் ஒரு தெய்வீக சுவாபத்திற்குள் வருகிறோம். ஜென்ம சுவாபம் ஒழிக்கப்பட்டு ஒரு தெய்வீக சுவாபம், அதுதான் கிறிஸ்துவின் சாயலை உடைய ஒரு சுவாபம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் எழுதுகிறார். என்ன, ஒரு மனிதனை பின்பற்றுவதா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இருந்தால் அதை நாம் பாராட்ட முடியும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள்.
ஏன் அப்படி எழுதுகிறார்? கிறிஸ்துவை அவர் பின்பற்றி கிறிஸ்துவின் சாயல் அனுதினமும் அவரிலே வெளிப்பட்டது நிமித்தமாய் அவர் இந்த உலகத்தின் மக்களுக்கு பகிரங்கமான ஒரு சவால் கொடுக்கிறார், என்னை பின்பற்றுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள், சொல்ல முடியும். எப்பொழுது தேவன் என்னோடு கூட அனுதினமும் விடைபெற்று கொண்டிருப்பாரானால், ஆவியின் பிரமாணத்துல அனுதினமும் நான் ஏங்கிக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால், பவுலப்போஸ்தலன் சொன்ன அதே சாட்சியை நீங்களும் நானும் இந்த உலகத்தின் மக்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் நாம் உலகத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, 1 யோவான் 2:15-16 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். ஏன் உலகத்திலே நீங்களும் நானும் அன்பு கூறக்கூடாது என்று சொல்கிறார்? மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இவைகளெல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள், இவைகள் பிதாவினிடத்திலிருந்து உண்டானவைகள் அல்ல என்று வேதத்திலே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் தேவன் நம்மோடு கூட அனுதினமும் இடைபட அனுமதிப்போம் என்று சொன்னால், யூ ஹவ் டு கிவ் பர்மிஷன். நீங்க ஒப்பு கொடுக்கணும், நீங்க அர்ப்பணிக்க வேண்டும். இது ஏதோ அப்படியே தற்செயலா நடக்கிற காரியம் அல்ல. Unless and until you commit your life totally and surrender to the Christ, it is not possible. அது முடியாது. அப்ப தேவனுடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கிற வாழ்வு வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் கரத்திலே கொடுக்கிற வாழ்வு இருந்தால் தேவன் நம்மை புதிதாய் மாற்றி கொண்டிருப்பார். இதைதான் ரோமருக்கு நிருபம் 12:2 மிக தெளிவாய் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டியது இல்லை. ஏன்? இந்த உலகத்திலே வருகிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அவைகளெல்லாம் அழிந்து போகிறது. அப்படி என்றால் வறியவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமா? இல்லை, இல்லை. தேவன் ஒரு நாளும் நம்மை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நீ வாளாக மாட்டாய், தலையாவாய், கீழாக மாட்டாய், மேலாவாய் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான ஒரு வாக்குத்தத்தம். உலகத்தில் உன்னை கீழே வைத்து நீ வேதனைப்படுவதை, வெட்கப்படுவதை தேவன் பார்க்க விரும்புவதில்லை. அவர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதது. அப்ப 12:2 எழுதுறார், நீங்க உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகி மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, எவ்வளவு அழகான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்கள். தேவன் என்னோடு கூட இடைபடுவார் என்று அதைதான் முதல் வசனத்துல அவர் எழுதுகிறார். என்ன சொல்றார்? உங்க சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவனுக்கேற்ற ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். அவ முதல் வசனத்துல அப்படி சொல்லிவிட்டு, நீங்களும் நானும் அந்த புத்தியுள்ள ஆராதனைக்குள்ளே வரும் பொழுது, நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னன்னு தான் 2 வசனத்துல சொல்றார். என்ன சொல்லுகிறார் அந்த கடைசியில? மனம் புதிதாகி மறுரூபமாகிற அனுபவம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னோடு கூட அனுதினமும் இடைவிடுவார் என்றால், ஒவ்வொரு நாளும் என் மனம் புதிதாகி கொண்டே இருக்கும். ஏன் ஒவ்வொரு நாளும் புதிதாகணும்? நீங்களும் நான் இந்த உலகத்திலே தான் இருக்கிறோம். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? சன்மார்க்கமான உலகமா, பரிசுத்தமான உலகமா, நீதியான உலகமா? இல்லை, இல்லை, இல்லை. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை குலைக்கும்படியாய், அழித்து போடும்படியாய், திசை மாறி செல்லும்படியாய் பல்வேறு கண்ணிகளை ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து வைக்கிறான். அப்ப அவனை இனம் கொண்டு கொள்ள வேண்டும் என்றால், அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் நம் மனது புதிதாகி கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மறுரூபமாகிற ஒரு அனுபவம். அநேக பேர் நினைக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து வரும்பொழுதுதான்
நாம் மறுரூபமாகுவோம் என்று சொல்லி. இல்லை இல்லை, இந்த உலக வாழ்க்கையிலே நீங்களும் நானும் மறுரூபமாவது மிக அவசியம். எவ்ரி டே யூ ஹாவ் டு பி டிரான்ஸ்ஃபிகர்ட், டிரான்ஸ்ஃபார்ம்ட். ஆனா நம்ம கன்ஃபார்மாகவே இருக்கிறோம், உலகத்திற்கேற்ற வேஷம் தரித்தவர்களாக இருக்கிறோமே ஒழிய நாம் அதை வாஞ்சிப்பதில்லை. அந்த மறுரூபமாகிற அனுபவத்தை நீங்களும் நானும் வாஞ்சிக்கிறோம். வாஞ்சிப்பது எப்பொழுது நடக்கும் தெரியுமா? தேவன் என்னோடு கூட இடைபெறும் பொழுது, ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இடைபெறும் பொழுது, ஒவ்வொரு நிமிடமும் என்னோடு கூட இடைபெறும் பொழுது. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஏதோ ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து தெய்வ செய்தியை கேட்கும் பொழுது மட்டுமல்ல, அனுதினமும் ஈவன் இன் மை செக்குலர் ஜாப், நான் உலகத்தில் இருக்கும் பொழுதும் ஆவியானவர் என்னோடு கூட இடைபட்டு கொண்டிருக்க வேண்டும். அதனாலே தான் வேதத்தில் ஒரு வார்த்தை அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் இடதுபுறம் சாயும் பொழுதும் வலதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை உங்கள் காதுகள் பின்னால் இருந்து கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், இதோ ஒரு கட்டுக்கதையாய் எழுதி வைக்கப்பட்டதல்ல, இது ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட முறையில அனுபவித்து வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இது உண்மையான ஒரு வார்த்தை, இது சத்தியமான ஒரு வார்த்தை, உங்கள் காதுகள் கேட்கும். தேவனுடைய பிள்ளை தேவனோடு கூட அனுதினம் இடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, ஆவியானவர் அனுதினம் இடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த மாம்ச ஜீவியத்துல இடது வலது சாயும் பொழுது, நம்மை நேராக்குகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இடைபெட்டுக் கொண்டே இருக்கிறார், அவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார், அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறார். ஏதோ ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் அல்ல, ஈவன் இன் யுவர் ஒர்க் ஸ்பாட் ஹோலி ஸ்பிரிட் இஸ் லீடிங் யூ. எஸ், ஒவ்வொரு நிமிடமும் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப மறுரூபமாகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் காணப்பட வேண்டும், மாற்றங்கள் அனுதினமும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிருபைக்கு மேல் கிருபை பெற்று பரிபூரணாகும்படி கடந்து போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. போடப்பட்ட அஸ்திவாரத்தையே போடக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம் நல்லதுதான், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நல்லதுதான், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஊழியக்காரர்களுக்கு உதவுகிறோம், இவைகள் எல்லாம் நல்லதுதான். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் தேவனோடு கூட உறவுள்ள ஒரு ஆத்மாவாய் இருக்க வேண்டும் என்றால் தேவன் என்னோடு கூட இடைபட வேண்டும். அதனாலே தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி விட்டால், தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விட்டால், அதனாலே அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் கேட்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய காரியங்களை பேச முடியும், ஆனால் நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு சில காரியங்களை மட்டும் சீக்கிரமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். வேதத்துல சகை என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனது வேதம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுதுன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:2 அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்படி வேதம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுதுன்னா, ஆயக்காரரி தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆயக்காரருடைய தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு. அப்ப இந்த ஐஸ்வர்யம் தேவன் இடைப்பட்டதால் வாய்ந்த ஐஸ்வர்யமா? யோசிச்சு பாருங்க, உங்களிடத்துல பதில் இருக்கா? தேவன் அவனோடு கூட இடைப்பட்டதுனாலே வந்த ஒரு ஐஸ்வர்யமா, ரிச்சஸா? இல்ல, அவனே சொல்றான் 8 அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, என் ஆஸ்தியில் பாதி யாரு கொடுக்குறேன்னு சொல்றான், ஏழை கொடுக்குறேங்கிறான். என் ஆஸ்தியில பாதி ஏழை கொடுத்துறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பாதி சொத்து எங்கிருந்து வந்திருக்கு? ஏழைகளை ஏமாற்றி அவர்களை சித்திரவடை பண்ணி அவர்களை கடினமான பாதையில நடத்தி தான் சம்பாதித்திருக்க. அது மட்டுமல்ல, இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்றான், அநியாயமாய் யாரிடத்திலே நான் வாங்கினது உண்டானால் 4 கொடுக்கிறேன் அப்படின்னு என்ன, 4 வரி வசூலிச்சிருக்குன்னா அர்த்தம். கவர்மெண்ட் 1 சொல்லிருக்கு, அவன் 4 வரி வசூலித்திருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சகேயு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இந்த இயேசு என் வாழ்க்கையில இடைபட வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் அவனுக்கு உண்டு, இன்னர் ஹார்ட், அந்த உள்ளான மனுஷன் அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் சமுதாயத்தால் வெறுக்கப்பட்ட சகேயு, ஒதுக்கப்பட்ட சகேயு,
தைரியமாய் வெளியே வராதபடி காட்டத்து மரத்திலே ஏறுகிறான். பாருங்க, நல்ல கவனிங்க. அவனுடைய உள்ளத்துல இருந்த அந்த வாஞ்சையை தேவன் அறிந்தார். அல்லேலூயா. அந்த டிசைர் ஆஃப் த ஹார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒன்றை சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னோடு கூட இடைபட வேண்டுமே என்று சொல்லுகிற அந்த ஆவல், அந்த வாஞ்சை நமக்குள்ளே வந்தால் ஆவியானவர் இடைபடுவார். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இடைபடுவார். வாஞ்சியை கனம் பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவன் நினைச்சுதான் ஏறி போறான். எப்படிப்பட்டவரோ பார்க்கலாம். பல கால்விகளை அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு செய்த பல அற்புதங்களை அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு செய்த பல அதிசயங்களை அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இது உண்மையா இல்லையா, என் வாழ்க்கையும் அப்படி மாறாதா என்று சொல்லுகிற ஒரு ஆதங்கத்தோடு போகிறான். இயேசு அவனோடு கூட இடைபடுகிறான். ரொம்ப சிம்பிளா தாங்க இடைபடுகிறார். பெரிய காஸ்பல் எல்லாம் அவனுக்கு சொல்லவே இல்லை, பெரிய காரியங்களை எல்லாம் சொல்லவில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவ்வளவு உடனே ஒண்ணு. அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த பரிசுத்தமான தேவன் என் வீட்டிலே வந்து தங்குவதற்கு எனக்கு அருகதை இல்லை, நான் தகுதியானவன் அல்ல என்று உணர்ந்தான். அவனுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். எவ்வளவு நாள் ஆச்சுங்க? ஒரு நாளா, ஒரு மாசமா? இல்ல 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 இல்ல, ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட், ஒரு நிமிடம் என்று வைத்துக் கொள்ளும். அவ்வளவுதான் ஆண்டவர் இடைபடுகிற அந்த நேரம் என்ன? ஒரே ஒரு நிமிடம் தான். ஆனால் என்ன இது காரியம் என்றால், அந்த அர்ப்பணிப்பு, சகைவே கீழே இறங்கி வா என்று சொன்ன மாத்திரத்துல, நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள், அவர் சீக்கிரமாய் இறங்கி வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? தேவன் உங்களோடு கூட இடுபடிபடியாய் விரும்புகிறார். அதற்கு நீங்க ஒரு பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், நேர்மறையான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். சகை இல்லாண்டவரே, நான் வரமாட்டேன், இங்கேயே தான் இருக்கிறேன், எனக்கு பயம், கீழே வந்தால் இவர்கள் எல்லாம் என் மீது கல்லெறிந்து விடுவார்கள், ஏற்கனவே இந்த சொசைட்டி மேல கோபமா இருக்குது, அவன்லாம் ஒன்னும் சொல்லவே இல்லாம தேவன் இடைப்பட்ட அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட்ல அவன் கீழே இறங்கி வந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கீழே இறங்கி வருவதற்கு நம்மை தடை செய்கிற காரியங்கள் என்ன? ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடும்படியாய் வாஞ்சியாய் வந்து நிற்கிறாரே, வாஞ்சியாய் அவருடைய வார்த்தையை உங்களோடு கூட என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரே, என்ன தடை இருக்கிறது? தடைகளை மாற்றுவோமா? அவன் கன்ஃபஸ் பண்ணா, பாதியை கொடுக்கிறான், ஆண்டவரே நாலத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன். அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல பாருங்களேன், எதுவாவது அந்த கான்வர்சேஷன் நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க, ஒண்ணுமே சொல்லவே இல்லை. நேராய் போனார், சகேயின் வீட்டிலே உட்கார்ந்து சொன்னார், ஆபிரகாமின் குமாரனாய் சகே, ஆபிரகாமின் குமாரனாய் சகே. எத்தனை ஆண்டுகள் வருவை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருந்த சகேவை ஒரு நொடி பொழுதிலே தேவன் இடைப்பட்ட பொழுது அவன் ஆபிரகாமின் குமாரனாய் மாறி போனான். இதுதான் மாற்றம், இதுதான் தேவன் இடைப்படுதலை உலகிற்கு காட்டுவது. பேசுவதல்ல, செய்கையின் மூலமாய் காட்டுவது. என் தேவன் என்னோடு கூட அனுதினம் இடைப்படுகிறார். You have to prove it in your day-to-day life. தனிப்பட்ட வாழ்விலும் அதை நிரூபிக்க வேண்டும், குடும்ப வாழ்விலும் அதை நிரூபிக்க வேண்டும், சமுதாய வாழ்விலும் அதை நிரூபிக்க வேண்டும், தொழில் வாழ்விலும் அதை நிரூபிக்க வேண்டும், சபை வாழ்விலும் அதை நிரூபிக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மாற்றம் இல்லாத வாழ்விலே தேவன் இடைபடுகிறார் என்று சொல்வதை ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள முடியாது. தேவன் என்னோடு கூட அனுதினமும் பேசுகிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவன் எனக்கு இந்த தரிசனங்களையும் அந்த தரிசனங்களையும் கொடுக்கிறார் என்று சொல்வதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இவைகள் எல்லாம் வேதத்திற்கு புறம்பானவைகளாய் இருக்கிறது. தேவன் இடைபடுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாய் வாழ்விலே மாற்றம் வந்தாக வேண்டும். அந்த மாற்றம் தேவனுக்கேற்ற மாற்றமாய் இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான மாற்றமாய் மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் இந்த உலகத்தின் நன்மைகளினாலும் உன்னதத்தின் நன்மைகளினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமாரிய ஸ்திரீயின் வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். விளக்கி சொல்ல நேரம் இல்லை. ஆண்டவர் இடைபடுகிறார். அந்த சமாரிய ஸ்திரீ முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது ஒரு யூத மனுஷனாய்தான் பார்த்தோம். அதனாலே தான் சொல்லுகிறாள், நான் சமாரிய ஸ்திரீயாய் இருக்கும் பொழுது, நீர் யூதனாய் இருக்கும் பொழுது தாகத்திற்கு தாய் என்று நீர் எப்படி கேட்கலாம் என்று யூத மனுஷனாய்தான் பார்க்க. ஆனால் அந்த கான்வர்சேஷன் முடிந்த பிற்பாடு யூதனாய் பார்க்கவில்லை,
விடுதலை தருகிற தேவனாய், மாற்றத்தை கொண்டு வருகிற ஆண்டவராய், வாழ்வை தருகிற ஆண்டவராய், அவள் பார்த்தது நிமித்தமாய்தான் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் ஊருக்கு வெளியே இருந்தவள் அந்த சமாரிய ஸ்திரீ. ஊருக்குள் போக முடியாது, ஊர் மக்கள் அவளை வெறுத்தார்கள், ஊருக்கு வெளியே இருந்தவள். அதனாலேதான் யாரும் இல்லாத நேரத்திலே தண்ணீர் எடுக்க தண்ணீர் அந்த கிணற்றண்டி வருகிறாள். அப்படிப்பட்டவள் யாரை பார்த்து பயந்து கொண்டிருந்தாளோ, யாரால் ஒதுக்கப்பட்டாலோ, நிந்திக்கப்பட்டாலோ, அவமானப்படுத்தப்பட்டாலோ, கேவலமாய் எண்ணப்பட்டாலோ, அதே மக்களிடத்திலே போய் சொன்னாள், வந்து பாருங்கள், கம் அண்ட் சி, கிறிஸ்துதானோ என்று சொல்லி வந்து பாருங்கள். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த உலகத்தின் மக்களுக்கு முன்பாய் கொடுக்க வேண்டிய ஒரு சவால் என்ன? கம் அண்ட் சி மை சேவியர், என்னை விடுதலை கொடுத்த ஆண்டவரை வந்து பாருங்கள், என் பாவத்தில் இருந்து என்னை மீட்ட ஆண்டவரை வந்து பாருங்கள், என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்த ஆண்டவரை வந்து பாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசியும் இந்த உலகத்தின் மக்களுக்கு முன்பாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சொல்லும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இதுதான் தேவன் இடைபடுதலின் காரியம். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஆண்டவர் இடைபடுகிறார். வைராகிய பக்தி வைராகியத்தினாலே பல காரியங்களை செய்த சவுல் ஆண்டவர் இடைபடுகிறார். தமஸ்கு வீதியில கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும், நான் வல்லமையுள்ளவன், அதிகாரம் உள்ளவன், நான் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். ஆனால் என்னை இப்பொழுது சந்தித்திருக்கிற ஒரு சக்தி இருக்கிறதே, இப்பொழுது என்னோடு கூட இடைபடுகிற ஒரு சக்தி இருக்கிறதே, அது எல்லா சக்திக்கும் மேலான சக்தி என்பதை அவர் உணர்ந்தவராய்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டார், ஆண்டவரே நீர்யார், ஆண்டவரே நீர்யார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் இந்த கேள்வியை கேட்கும் பொழுதுதான் தேவன் தம்மை வெளிப்படுத்துவார், தேவன் நம்மோடு கூட இடைபடுவார். கேட்கணும், ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவை தாரும், இன்னும் அறியணும் ஆண்டவரே, நான் அறிஞ்சது இன்னும் கொஞ்சம், உம்முடைய குணாதிசயங்கள், உம்முடைய வல்லமைகள், உம்முடைய கிருபைகள் எல்லாம் அறிந்தது கொஞ்சம் ஆண்டவரே, இன்னும் எனக்கு சொல்லித்தாரும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்களின் நிருபம் 3:8 எழுதுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்று சொல்லி அவர் எழுதுகிறார். எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஐ வாண்ட் டு நோ காட் மோர் அண்ட் மோர். இந்த தேவனை குறித்து நீங்களும் நானும் அறிந்திருப்பது என்ன? மிக சொற்பம். எவ்வளவு பெர்சன்ட்? 0% தான் நான் சொல்வேன். இன்னும் எவ்வளவோ அறிய வேண்டியது இருக்கிறது. இந்த தேவன் யார் தெரியுமா? எப்படிப்பட்டவர் என்று நீங்களும் நானும் அறிவதற்கு ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஆண்டவரே நீர் யார், ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்து. அவர் நீர் யார் என்று சொன்ன உடனேதான் அவர் தன்னுடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி அவனை தம்முடைய ஊழியக்காரனாய் மாற்றுகிறார். ரெண்டாவது ஒரு கேள்வி கரு பாருங்க, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? வாட் ஷுட் ஐ டூ? வாட் இஸ் யுவர் வில்? நீங்களும் நானும் இந்த ரெண்டு கேள்வி அனுதினமும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீ வெளிப்படுத்தும், இடைபடுகிற தேவனே இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்தும். ரெண்டாவதாய் உம்முடைய சித்தம் என்ன? வாட் இஸ் யுவர் வில் டுடே? எவ்ரி டே யூ மஸ்ட் ஆஸ்க் காட். தனிப்பட்ட வாழ்வாய் இருந்தாலும், ஊழிய வாழ்வாய் இருந்தாலும், தொழில் வாழ்வாய் இருந்தாலும், யூ மஸ்ட் ஆஸ்க் காட் வாட் இஸ் யுவர் வில் டுடே. இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது தேவ சமூகத்தில் கடந்த ஒரு வாரங்களாக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இதை குறித்து தியானித்த பொழுது ஆண்டவர் உள்ளத்தில் வைத்த காரியங்கள் தான் இவை. இவைகளை குறித்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், அவ்வளவுதான். நான் என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரோ அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. உம்முடைய சித்தம் என்ன? நாட் மை வில், யுவர் வில். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் என்ன என்று ஒவ்வொரு நாளும் அறிந்துடும். அப்படி அறிய அறியதான் தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து இடைபெற்று கொண்டே இருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் ஊழிய பாதை முழுவதும் அவர் தேவனுடைய சித்தத்தை நாடி தேடி அதன்படி நடந்ததினாலே there's a continuous guidance for Paul. தொடர்ந்து அவருக்கு ஒரு கண்டினியூஸ் கைடன்ஸ் வந்துட்டே இருந்தது. எல்லா காரியங்களிலும், ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும், மற்ற செக்குலர் காரியங்களாக இருந்தாலும், அனுதினமும் தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை அழகாய் அவர் வழிநடத்தி கொண்டு போவார். தூதன் வருவான்,
தோன்றுவான், பேசுவான், அல்லது வேறு இடத்துல இருந்து பவுலுக்கு சில செய்திகள் வரும், அதை வைத்துக் கொண்டு அவர் செயல்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவதற்கு நீங்களும் நானும் அனுதினமும் ஒப்பு கொடுக்க வேண்டும், இடைபடுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என்னோடு கூட இடைபடுங்க, அப்பொழுதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். எந்த அளவிற்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்துல வருகிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வழி நடத்தல் கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் நடக்கும் போது அவர் நம்மை அழகாய் வழி நடத்தி கொண்டு போவார். இனி எவ்வளவு காரியங்கள் சொல்ல வாஞ்சிக்கிறேன், ஆனால் சமயம் கடந்து போய்விட்டது. இதோடு கூட நான் என்னுடைய செய்தியை நிறுத்திக் கொள்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை ஊழியத்தின் பாதையில பல வருடங்கள் நாம் அனுபவங்களை பெற்றிருக்க முடியும், ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் புதிதான நாட்கள் தான். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்த புதிதான நாட்கள் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அனுபவங்கள் அல்ல, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், தேவன் நம்மோடு கூட இடைபடுகிற அந்த வாழ்வு தான் உண்மையான ஒரு ஆசீர்வாத வாழ்வாயிருக்கு. ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே நான் உண்மை அறிந்தது கொஞ்சம் சாமி, இன்னொன்னு அதிகமாக அறியணும், எனக்கு கற்றுக் கொடுங்க. நீர் அனுதினம் என்னோடு கூட இடைபடுங்க. துதியின் ஆவியும் ஸ்தோத்திரத்தின் ஆவியும் நிறைவாய நிலை வைங்க ஆண்டவரே. நின்றாலும் நடந்தாலும் எழுந்தாலும் படுத்திருந்தாலும் ஒரு ஜெபாவி உள்ளவனாக நீர் என்னை மாற்றுங்க கத்தாவே, மாற்றுங்க. ஒப்பு கொடுக்கிறேன் கத்தா, என் சுவாபங்கள் மாறட்டும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். உண்மைதான், ஆனால் அநேக சமயங்களில இந்த உலகத்தின் அழுத்தத்தினாலே என் மாம்சம் வெளிப்பட்டு வருகிறதே, என் ஜென்ம சுவாபம் வெளிப்பட்டு வருகிறதே. கத்தாவே கிருபையாக நீரிடைபடும், நீரிடைபடும் என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? அல்லேலூயா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியானவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உமை நன்றியோடு கூட துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இடைப்பட்ட உடைய வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீங்க சுவாமி. இந்த உலகத்தில் எத்தனையோ மக்களுக்கு இல்லாத சுவாக்கியம் கிருபை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து, உங்களுடைய ஜீவ வார்த்தைகள் எங்களை கரத்திலே கொடுத்து, ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு உங்களுடைய வேண்டுதலை விண்ணப்பங்களையும் வைக்கும் பொழுது அதை தயவாய் கேட்டு நீர் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். எவ்வளவாய் உங்களுடைய அன்பு எங்கள் மீது இருக்கிறது. அந்த அன்பை நாங்கள் ஒரு நாளும் மறந்து போய்விடாது. ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இடைவிடும்படியாக எங்களை அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எவ்வளவோ தடைகள் உண்டுதான், எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டுதான், எவ்வளவோ பாடுகள் உண்டுதான், ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே நீர் உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையும் நீர் கொடுக்க ஆயத்தமுள்ள ஆண்டவராய் இருக்கிறீர். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மேன்மை பாராட்ட என்ன இடம் இருக்கிறது ஆண்டவரே? ஒரு என்றும் இல்லையே. இத்தனை ஆண்டுகள் நான் ஊழியம் செய்தேன் என்று சொல்ல முடியாதே. உம்முடைய கிருபை ஆண்டவரே, கிருபை உம்முடைய கிருபை ஆண்டவரே, தயவாய் மனம் இறங்கும். இந்த நாளில வார்த்தையை கேட்ட என் அன்பான சகோதர சகோதரிகளோடு கூட என்னோடு கூட கர்த்தர் தொடர்ந்து இடைபடுங்க. ஐயா, நாங்கெல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரே குடும்பமாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு மனதின் ஆவியை தாருங்க ஆண்டவரே. ஒன் மைண்ட் ஒன் சோல் ஒன் ஸ்பிரிட் நீங்க எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே, தாருங்க. எங்கள் எல்லாருக்குள்ளும் செயல்படுகிற ஆவியானவர் ஒருவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. குடும்பங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே, பற்றாமைகள் மாறட்டும், நிறைவுள்ளவர்களாய் நீர் மாற்றும். ஒரு நன்மை இந்த பிள்ளைகளுக்கு குறைபடக்கூடாது. கர்த்தாவே தயவாய் மனமிறங்கி ஆண்டவரே பலத்த கரத்திற்குள் இந்த பிள்ளைகளை வைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.